மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் குறித்த முக்கிய தகவல்களை நம்முடன் நேரலையில் பகிர்ந்து கொள்கிறார் ஃபிடே செஸ் பயிற்சியாளரும் அதன் மூத்த ஆலோசகர்களில் ஒருவருமான டாக்டர் எபினேசர் ஜோசப். வணக்கம் சார். வணக்கம். 8வது ரவுண்ட் நேற்று நடந்துச்சு. இதுல மிக அருமையாக மிக சிறப்பாக நம் நாட்டை சேர்ந்த குகேஷ் அவர்கள் ரொம்ப அழகாக விளையாடி யூஎஸ்ஏட விளையாடி நேற்று இந்தியா பி டீம் ஜூனியர் டீம் அவங்க வந்து 3-1 3 பாயிண்ட்ஸ் இல்லை எப்படின்னா அந்த டீம் சாம்பியன்ஷிப் இது 4 போர்டில் விளையாடுவாங்க. ஒரு மேட்ச் வந்து 4 போர்டில் விளையாடுவாங்க. ஃபர்ஸ்ட் போர்ட், செகண்ட் போர்ட், தேர்ட் போர்ட், ஃபோர்த் போர்ட், ஒரு ரிசர்வ் பிளேயர். இதில் 3 கேம்ஸ், 2 கேம் வின் பண்ணாங்க, 2 கேம் ட்ரா பண்ணாங்க. ஸோ 3-1 சொல்லி யூஎஸ்ஏ தான் டாப் சீடை வின் பண்ணது பெரிய ஒரு காரியம். நேற்று அபர வெற்றி. இதில் குகேஷ் வந்து 8 அவுட் ஆஃப் 8 அவர் ஆடின எல்லா 8 கேமும் இது எல்லாரையும் ஒரு வீக்கிறாங்க. எல்லாரும் இப்படி விளையாடுறாரு, கம்ப்யூட்டரோடு நல்லா விளையாடுறாரு. இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து இது வரைக்கும் ஆனந்தோ கால்சனோ கூட அது மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணல. 16 வயது ஆன குகேஷ் ரொம்ப நல்லா விளையாடிட்டுருக்காரு. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸோட நேற்று பேசி கொண்டிருக்கும்போது குகேஷ் தூர்தர்ஷன் கொடுத்த பொதுகை கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், இந்தியாவில் விளையாடுறது ரொம்ப சந்தோஷம், எனக்கு ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கேன், நான் நல்லா விளையாடி கொண்டிருக்கேன்னு சொல்லி ரொம்ப மெச்சூராக ரொம்ப காமாக பதில் சொல்லி ரொம்ப முக்கியமான மேட்ச் முடிச்சுட்டு வந்த குகேஷ் ரொம்ப நிதானமாக பேசி கொண்டிருக்கிறார். ரொம்ப ஒரு வேர்ல்ட் சாம்பியன் ஆக கட்டாயம் அவருக்கு வாய்ப்பு உண்டு, சந்தேகமே இல்லை. இரண்டாவதாக இந்த மென்ஸ் பொசிஷனில் பார்க்கும்போது அர்மீனியா 15 பாயிண்ட்டை எடுத்து வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் பாயிண்ட் வந்து 2, ட்ரா பண்ணால் ஹாஃப், தோத்தா 0 பாயிண்ட். ஸோ 7 வின் பண்ணி 1 பாயிண்ட் வின், ஒரு ட்ரா பண்ணி 15 பாயிண்ட்டில் அர்மீனியா இருக்காங்க. இந்தியா பி டீம் 14 பாயிண்ட்டில் இருக்காங்க. உஸ்பெகிஸ்தானும் 14 பாயிண்ட்டில் இருக்காங்க. இதற்கு பின்பாக ஒரு 3 டீம் நெதர்லாண்ட்ஸ், ஈரான், அசர்பைஜான் 13 பாயிண்ட் எடுத்து 3வது பொசிஷனில் இருக்காங்க. இந்தியன் சீனியர் டீம் நேற்று அவருக்கு ரொம்ப நல்ல போல அவங்க தேர 12 பாயிண்ட்ஸ், 10 டீம் அவங்களுக்கு முன்னால் இருக்காங்க. டர்க்கி, யூஎஸ்ஏ, ஜெர்மனி இப்படி அசர்பைஜான் இந்த மாதிரி டீம், செர்பியா இவங்கெல்லாம் சேர்ந்து 10 பாயிண்ட்ல இருக்காங்க. ஸோ இந்த மெடல் வந்து மென் டீமில் மெடல் வந்து இந்த டீம்லேருந்து தான் வரும். இந்தியா பி டீம் ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருக்காங்க, கட்டாயம் மென்ல ஒரு மெடல் எடுப்பாங்கன்னு சந்தேகமே இல்லை. இந்தியா சி டீம் வந்து தே ஆர் வித் 10 பாயிண்ட்ஸ், ட்ரெய்லிங் பிஹைண்ட் வித் 10 பாயிண்ட்ஸ். இதில் விமன் செக்ஷனில் பார்க்கும்போது இந்தியா ஏ டீம் முதல் ரவுண்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப நல்லா விளையாடிட்டுருக்காங்க. தே ஹவ் ஸ்கோர்ட் 15 பாயிண்ட்ஸ். எஸ்டர்டே ட்ரா ஆயிடுச்சு, ஆனாலும் அவங்க வந்து 7 கேம் வின் பண்ணி ஒரு மேட்ச் ட்ரா பண்ணி தே ஆர் அட் 15 பாயிண்ட்ஸ். ஜார்ஜியா செகண்ட் பொசிஷனில் 14 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. ஜார்ஜியா 14 பாயிண்ட்ஸ். இதுக்கு பின்னால் ஒரு 5 டீம் இருக்குது, யுக்ரைன், போலாண்ட், பல்கேரியா, கசக்ஸ்தான் அண்ட் மங்கோலியா, இவங்க எல்லாரும் 13 பாயிண்ட்ல இருக்காங்க. இந்த கோல்டு சில்வர் மெடல் யார் எடுப்பார்னு பார்த்தா டெஃபினட்டாக இந்த 7 டீமில் ஒருத்தர் வந்து கட்டாயம் இருக்காங்க. இந்தியன் ரொம்ப இந்தியா விமன் டீம் ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. டெஃபினட்டாக கோல்டு எடுக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னும் 3-3 ரவுண்ட் இருக்குது. இந்தியன் டீம் இஸ் பிளேயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல் அண்ட் நிறைய சான்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட், செகண்ட், தேர்ட் மாத்திரம் இல்லை, போர்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு போர்ட்லையும் டாப் போர்டில் ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ், அதே மாதிரி செகண்ட் போர்டில் ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்க. இதில் டாப் போர்ட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கண்டென்ட் பண்ணிட்டுருக்காங்கன்னா வந்திகா அகர்வால், இந்தியாவை சேர்ந்த வந்திகா அகர்வால் டாப் போர்டில் ரொம்ப நாள் விளையாட்டுருக்காங்க விமனில். செகண்ட் போர்டில் நந்திதாவும் ஹரிகாக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது மெடல் வாய்ப்புகள். போர்ட் நம்பர் 3ல வைஷாலி, போர்ட் நம்பர் 4ல டானியா சச்தேவ். இதுதான் விமனில் நம்ம போர்ட் ப்ரைஸ் எடுக்கக்கூடிய விமனுடைய நிலைமையாக இருக்கிறது 8வது ரவுண்டுக்கு அப்புறம். மென்ல பார்த்தீங்கன்னா குகேஷ் 8 அவுட் ஆஃப் 8, நிறைய சான்ஸ் ஃபர்ஸ்ட் போர்ட் ப்ரைஸ் அதில் மெடல் கிடைக்க, கோல்டு கிடைக்க. செகண்ட் போர்டில் வந்து நிஹால் சரின் அண்ட் சேத்துராமன் ரெண்டு பேர் பேரும் நல்லா விளையாடி தான் இருக்காங்க. தேர்ட் போர்டில் எரிகாசி அர்ஜுன் அண்ட் பிரகானந்தா, அவங்க ரெண்டு பேருக்கும் சான்ஸ் இருக்குது. ஃபோர்த் போர்டில் இந்தியன் டீம் கேப்டன் ஸ்ரீநாத் நாராயணன் நல்லா விளையாடிட்டுருக்காங்க. மகாராஷ்டிராவை சேர்ந்த ஃபிஃப்த் போர்டில் ரோனக் ரொம்ப நல்லா விளையாடிட்டுருக்காங்க. இந்த விழிப்புணர்ச்சி எப்படின்னா நேற்று நாக்பூர்லேருந்து ஒருத்தர் வந்து அவரை பாராட்டி கொண்டிருந்தார். ஸோ இந்தியா முழுவதும் இந்தியா தேசம் இந்தியன் டீம் நல்லா விளையாடணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க. இது மாத்திரம் இல்லை, இந்த டைமில் இந்த ஒலிம்பியாடோடு சேர்ந்து எலெக்ஷன்ஸ் இன்றைக்கி வந்து ஃபிடே காங்கிரஸ் நடக்குது. இன்றைக்கி வந்து எல்லாம் நிறைய ஃபிடேயில் நிறைய கூட்டமைப்பு உண்டு. செஸ் அண்ட் எஜுகேஷன்,
ட்ரைனர் செக்ஷன், குவாலிஃபிகேஷன் கமிஷன், நிறைய கமிஷன் முடிஞ்சு இன்றைக்கு ஃபிடே காங்கிரஸில் ஃபிடே பிரசிடென்ட் யார், ஃபிடே வைஸ் பிரசிடென்ட், டெப்டி பிரசிடென்ட் யார் சொல்லி பார்க்குறாங்க. இதை 5 முறை வின் பண்ண வேர்ல்ட் சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த் இந்த ஒரு எலெக்ஷனில் நிற்கிறாங்க. அவங்களும் வைஸ் பிரசிடென்ட் ஆக, ஃபிடே வைஸ் பிரசிடென்ட் ஆக, டெப்டி பிரசிடென்ட் ஆக அதிக வாய்ப்பு உண்டு. இன்றைக்கு ஈவினிங் திரும்பி சந்திப்போம் எலெக்ஷனுடைய ரிசல்ட்டை குறித்து பார்க்கும் பொழுது. இது விமன் இன் செஸ் அப்படின்னு சொல்கிற நிறைய பரிசும் கொடுத்தார்கள். இந்தியன் டீம் இன்றைக்கு நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. இந்த 9th ரவுண்ட் கட்டாயம் நல்லா விளையாடி இந்தியாவுக்கு பதக்கத்தை கொண்டு வருவார்கள் என்று சந்தேகம் இல்லை.